ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். உண்மை சொல்லும் கதைகள் பகுதியில் நான் உங்கள் பிரபா. இன்று நான் உங்களுக்கு கரிகால் சோழனை பற்றி ஒரு கதை கூறப் போகின்றேன். இந்த கதையானது நான் பள்ளி படிக்கும்போது என் தமிழ் ஆசிரியை எனக்கு கூறியது. ஒரு சமயம் சோழனின் அரண்மனைக்கு நீதி கேட்க பக்கத்து ஊரைச் சேர்ந்த இருவர் வந்திருந்தனர். இருவரும் கரிகால் சோழன் சிறு பையனாக இருப்பதை பார்த்து இவன் எங்கு நமக்கு நீதி கூற போகின்றான் என்று ஏளனமாக நகைத்தனர். இதை அறிந்து கொண்ட சோழனோ, நான் என் தந்தையை அழைத்து வருகிறேன் என்று கூறி உள்ளே சென்றான். வயதான நரைமுடியுடன் கூடிய முதியவர் ஒருவர் வந்தார். இருவருக்கும் மன அமைதி பெறும்படி வழக்கினை விசாரித்து சரியான முறையில் தீர்ப்பு வழங்கினார். அந்த முதியவரின் தீர்ப்பில் இருவரும் மனமகிழ்ந்தனர். அந்த சமயத்தில் அந்த முதியவர் தன்னுடைய வேஷத்தை கலைத்தார். இவர்கள் யாரை சிறியவன் என்று எண்ணி நகைத்தார்களோ அவரே இவர்களுக்கு முதியவர் வேடத்தில் வந்து தீர்ப்பு வழங்கியவன். ஆம், தீர்ப்பு வழங்கியவன் நம் கரிகால் சோழனே. இந்த அழகான கதைக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. உரை முடிவு காணோன் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப சொல்லால் முறை செய்தான் சோழன், குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். அதாவது குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். தன்னை ஏளனமாக பேசியவர்கள் முன்பு தான் யார் என்று தனது தீர்ப்பின் மூலம் புரிய வைத்தான் சோழன். பாரம்பரியமாக மன்னர்கள் வழிவந்தவன் தான் நமது கரிகால் சோழனும். பிறகென்ன, தீர்ப்பும் சரியான முறையில் தானே வரும். அதாவது நமது பாரம்பரிய தொழிலை நாம் ஓரிடத்திற்கு சென்று கற்க தேவையில்லை, அது தானாகவே தெரியும் என்பதுதான் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்பதன் பொருள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.